கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அமேன். ஹாலேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் துயரத்தை நன்மையாய் மாற்றுகிற தேவன், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த பாதையாக இருந்தாலும், எந்த மாறாவின் கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்களை யோசேப்பு சகித்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். தன்னுடைய சகோதரர்களால் குழியிலே போடப்பட்ட அவன் எகிப்தில் விற்கப்பட்டான். எகிப்திலே போத்திபாரின் மனைவியினால் தவறான குற்றம் சாட்டப்பட்டு சிறை சாலையிலே அடைக்கப்பட்டு வேதனையோடு இருந்தவன்தான் யோசேப்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று. தேவன் அவனோடு கூட இருந்ததினாலே நாள் ஒன்று வந்தது, அவன் எகிப்திலே உயர்த்தப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன் தகப்பனுக்கும் உதவி செய்யும்படியான சூழ்நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான். அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று தன் சகோதரர்களை பார்த்து யோசேப்பு கூறுகிறான். ஆம் அன்பான ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நம் தேவனால் மாற்ற முடியும். இப்பொழுது தாழ்வான சூழ்நிலையின் வழியாய் தாழ்ந்து வேதனையோடு கண்ணீரோடு பல ஜனங்களால் நிந்திக்கப்பட்டு நிந்தனையிலே சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவமானங்களை சுமந்து கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தோல்வியிலே துவண்டு போயிருக்கலாம். எல்லாவற்றையும் காண்கிற தேவன் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாய் நம்மை உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்ற நம் தேவனால் கூடும் என்கிற விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்ளலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான வேலைக்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா, எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நீர் ராஜா. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பாதைகளையும் என் தேவன் காண்கிறீர் ராஜா. அப்பா, துயரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு ராஜா, அப்பா, மனமடிந்து போயிருக்கிற யாராவது ராஜா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களோடு நீர் பேசுவீராக ராஜா. சூழ்நிலைகளை மாற்றி ராஜா, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக ராஜா சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து சென்று ராஜா அநேக நன்மைகளை கொடுத்து வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. அமேன். ஹல்லேலூயா. அமேன். மே காட் பிளஸ் யூ.